வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. வணக்கம். இப்போ நம்ம வந்து கில்லி ஷார்ப்பில் வந்து என்னோட முதல் வருமானம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இருக்குது, அதாவது இடையிலே சர்ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது யூடியூப் நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம். இந்த கில்லி ஷார்ப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எஜுகேஷனுக்காக வந்து நான் ஆரம்பிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா இதில் இந்த சேனலில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 100 மேலே இருக்குது. நான் தான் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸுமே எடுத்திருப்பேன். எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம். அதனால தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். இதில் நான் போட்ட முதல் படமே பார்த்தீங்கன்னா 30,000 பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பேய் படம். அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த படம் வந்து உண்மையிலே ஒரு ஒரிஜினலாக ஒரு 6 மூடியிருந்த வீட்டில் போய் நாங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு 30,000 பேருக்கு மேலே அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யூடியூப பொறுத்தவரையும் யூடியூப்ல நீங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவுல வரும். இந்த காப்பிரைட் இல்லாம நம்மளா வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி சொந்தமா எல்லாரும் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த யூடியூப் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இருக்க சினிமா பாட்டை போட்டோ இல்ல ஏதோ ஒரு ஃபன்ன போட்டோ நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது. ஊனா வந்து நம்ம கிரியேஷன் வச்சுதான் நம்ம வந்து முன்னேறணும். எனக்கு இருக்கக்கூடிய இந்த 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எல்லாருமே. அவங்களுக்கு வந்து நான் மொதல் வந்து எவ்வளவு தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. அந்தளவு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ இந்த யூடியூப்ல வந்து நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ மென்மேல வந்து நாங்க கொஞ்சம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நானும் ஒரு நண்பர் எல்லாருமே சேர்ந்து ஒரு சண்டே சாட்டர்டே போல ஊர்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு கொண்டு போய் ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி முதியோர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ புதுசாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் போடுறேன். அந்த மாதிரி இந்தமாரி யாராவது வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் நாமளே சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து பெரிய அளவில் ஃபோட்டோ பிடிச்செல்லாம் யாருக்குமே ஃபோக்கஸ் பண்ணல. பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து எஜுகேஷனுக்கான சேனல் தான். நீங்க உண்மையிலே ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நாங்க வந்து சொல்லித்தர ரெடியா இருக்கும். எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க இந்த சேனல் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நிறைய போட்டு வந்தீங்க, இப்பயே அது போடுறது இல்ல ரீசன்? இல்ல இல்ல, ஆன்லைன் கிளாஸ் வந்து போடுறது இல்லன்னா இல்ல, இப்பதான் வந்து அடுத்த செம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி எங்களுக்கு இந்த டாபிக் இந்த சிலபஸ் எல்லாம் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மெம்பர் மேல ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு டவுட்டான டாபிக்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துருவோம். நீங்க நம்ம மட்டும் இல்ல, நிறைய பேர் சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கு ரெக்வஸ்ட் மட்டும் கொடுங்க. என்ன கால் பண்ணி கூட நீங்க தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு என்ன டாபிக் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா தாராளமா நாங்க வந்து சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கோம். சரியா? அது மட்டும் இல்ல, இந்த ஆன்லைன் கிளாஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எப்ப அந்த ஐடியா வந்துச்சு? முதல்ல வந்து வீடியோஸ் தான் போட்டுருந்தீங்க, எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸ்? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இதோட எய்ம் என்னோட மோட்டோ பாத்தீங்க அப்படின்னா இப்பயும் கூட ஒரு பெரிய லெவல்ல ஒரு 15 lakhs 1 million வரையும் போகக்கூடிய ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் தான் நம்ம வந்து பண்ணணும். அதான் வந்து எய்மு. பட் என்னன்னா நம்ம போற நம்மளோட வழி வந்து மாறிச்சு. நம்ம அது இல்லாம இந்த ஷார்ட் பிலிம்ஸ்க்கு வந்து நான் வந்து இன்னொரு சேனல் வந்து நம்ம அதை ஓபன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம விட்டாச்சு. பட் இருந்தாலும் இப்போ வந்து எஜுகேஷன் லைன்ல வந்து நம்ம வந்து நல்லா பண்ணணும் கண்டிப்பா. அதனால வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா மாணவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஆதரவு கொடுங்க. நம்ம நல்லபடியா எக்ஸாமுக்கு வந்து நல்லபடியா மாணவர்கள் ஹெல்ப் பண்ணோம், அதாவது மெட்டீரியல் கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். அது ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அதிகமா கிடைச்சிங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாமுக்கும் நல்லபடியா பண்ணுவோம். எங்களால முடிஞ்ச உதவியை வந்து நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எந்த உதவிகளையுமே வந்து பெருசா போட்டோ எடுத்துல விளம்பரம் பண்றதே கிடையாது. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க உண்மையிலேயே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும், கண்டிப்பா நாங்க இன்னும் நாங்க நல்லா வளர்ச்சி அடைவோம். இப்போ வந்து 1 year தான் கிட்ட ஆயிருக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சு. இன்னும் வந்து நீங்க எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல வந்து எங்களால பண்ண முடியும். நன்றி. வணக்கம். நன்றி சார்.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து என்னோடய மொதல் வருமானம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து என்னோடய சேனல்ஸோட ஸ்லைட்ஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $100 ஆனால் தான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். $100 வந்து உங்களுக்கு ஆடை வந்து எல்லோரும் பார்க்குறது மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வருமானம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிதுன்னா 7000 ரூபாய் கிடச்சிது. இதுதான் வந்து என்னோடய மொதல் வருமானம். இந்த அமௌண்ட்டு தான் வந்து எனக்கு கிரெடிட் ஆச்சு. நீங்களும் வந்து யூடியூப் ஆரம்பிங்க, சிறப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நன்றி.